எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வாழ்த்துக்கள், கர்த்தருடைய சமாதானம் உடைய உள்ளங்களை இல்லங்களை பூரணமாய் வந்து நிரப்புவதா? எந்த விதத்தில் நீங்கள் மனம் கலங்கி உள்ளத்திலே ஒருவேளை இடரல்கள், வாழ்க்கையில் போராட்டங்கள் என்று பல விதத்தில் கலங்கி நின்றிருந்தால் கூட, தேவனுடைய வார்த்தை இன்று ஒரு வாழ்க்கை தலைகளாய் ஆயிரங்களை லட்சங்களை மாற்றின கோடிகளை மாற்றின அந்த வார்த்தை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். மகாபிரிய செங்கடலாய் பிளந்த இரண்டாய் பிளந்த தேவனுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற வழி தெரியவில்லையே என்று திகைத்து நிற்கிற உனக்கு சாதாரணமான ஒரு வழியை திறப்பதுக்கு, பல லட்சம் ஜனங்களுக்கு வழியை திறந்த தேவன் உனக்கு வழியை திறப்பது மிக மிக லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். நான் பெரிய பக்திமான் அல்ல, பெரிய பரிசுத்தவான் அல்ல, தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வாரா? தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வசனத்தை பார்க்கிறோம், ஒருவேளை ஆண்டவரை தேடாமல் இருந்த, கர்த்தரை பொறுத்து நினைச்சு கூட பார்க்காம இருந்த 38 ஆண்டுகளாய் பலவீனப்பட்டவனை தேடி போய் அவர் அற்புதத்தை செய்யவில்லையா? கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று காத்திருந்த 12 வருடமாய் வேதனைப்பட்டு ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்வ எண்ணின அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் அற்புதம், தேடினவனுக்கும் அற்புதம் செய்தார், தேடாதவனை தேடிப்போ அற்புதத்தை செய்தார். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் எவ்வளவு சின்னதாக இருந்தால் கூட தேவன் பெரியவர், அவர் பெரியவர். அவை உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதவர் பெரியவர். ஆச்சரியமான வழியை உங்களுக்காய் கட்டாயமாய் திறப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, 91 சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். 11 வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளை, முதலாவது இந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 103 சங்கீதத்தின் 20-21 வாசிக்கிற கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தூதர்கள் என்றாலும் பலத்த சௌரியவான் என்றாலும் அவருடைய தூதர்கள் தான், அவருடைய சர்வ சேனை என்பதும் அவருடைய தூதர்கள் தான். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், யார் அவர்கள்? முதலாவது அவருடைய பலத்த சௌரியவான்கள். அவர்கள் ஆண்டவர் அவரிடத்தில் செய்ய சொல்வதை எதுவாக இருந்தாலும் திரும்ப வந்து என்னால் அதை செய்ய முடியல என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் அவளால் செய்ய முடியும். அநேக காரியங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சம்பவங்கள் அற்புதங்களாய் பலத்த அதிசயங்களாய் நடக்கும் பொழுது தேவன் அதை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார், அவர்கள் அந்த மகிமையான கிரிகளை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். பலத்த சௌரியவான்கள், தேவ தூதர்களுக்கு விரோதமாய் அல்லது தேவ தூதர்களை அழிக்கிற சக்தி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பெரிய அணுகுண்டுகளானால், எத்தனை பெரிய பயங்கரமான வினோதமாய் விசித்திரமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்களானாலும் அவளை ஒன்றுமே செய்யாது. எத்தனை கோடிகள் கூடினால் கூட அவளை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் முழுக்க முழுக்க தேவன் தன்னுடைய சேனைகளாய் உருவாக்கப்பட்ட ஒரு பலத்த சௌரியவான்கள். தேவன் முதலாவது அவர்கள் பலத்த சௌரியவான்கள். அவர்கள் எதை வேண்டுமானால் செய்யலாம். அவர்களை ஒரு இடம் அவளை ஒரு பொருள் அவளை தடை செய்ய முடியாது. ஒரு கட்டிடமோ ஒரு சுவரோ அல்லது அதைவிட ரொம்ப பயங்கரமான இரும்பு வால்ஸ், இரும்பு சுவரோ வெண்கல சுவரோ ஒன்றுமே அவளை தடை செய்ய முடியும். எங்கு வேணால் அவள் வருவார்கள், எங்கு வேணுமாலும் பூமியிலும் இருப்பார்கள். தேவன் அழைக்கும் போது உடனே தேவ சமூத்து போவாங்க பூமி. அவர்கள் பலத்த சௌரியவான்கள், பலத்த சௌரியவான்கள். இரண்டாவது மிக முக்கியமாக ஒரு வசனம் சொல்கிறது, அவருடைய சொற்படி செய்கிறவர்கள். தங்களுடைய சொந்த இஷ்டத்திற்கு ஒன்றுமே அவர்கள் செய்ய மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க, நாம் பரலோகத்தில் வரும் பொழுது
இங்கே கணவன் மனைவியாக இருந்தவர்கள், மனைவி கணவனாய் அங்கே அவங்க எப்படி பல அவங்களுக்கு தெரியாது. தம்பிக்க சகோதரன் திருமணம் பண்ணணும் அப்படி யார் அங்கே மனைவியார் சொன்னார். அங்கே ஆண் என்று பெண் என்று இல்லை, அவளெல்லாம் தேவ தூதலை போல இருப்பார், தேவ தூதலை போல என்று ஆண்டவர் சொன்னார். அன்பு தேவடைய பிள்ளைகளே, அவள் தேவ தூதலை போல என்று சொன்னால் என்ன, அவர்கள் அவ்வளவு ஒரு மகிமை புரிந்தவர்கள், அவ்வளவு மகிமை. அவள் வந்து இறங்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது தேவ தூதன் வந்து இறங்கின பொழுது அந்த இடம் முழுவதும் பிரகாசமாய் மாறிற்று. காரணம் அவன் வந்து இறங்கினபடினான் அது அவ்வளோ வெளிச்சமாய் மாறிற்று. வந்து வந்து இறங்கின பொழுது அவன் பேதுருவை அழைத்து சென்ற பொழுது என்ன நடந்தது, எல்லா சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறந்தது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தேவ தூதர்களை உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கே அப்படி ஆண்டு. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவ தூதர் அவர்கள். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுகிற நமக்கு, தேவனுடைய ரட்சிப்பை சுதந்திர நமக்கு, சுதந்திரிக்கிற நமக்கு அவர்கள் பணிவிட யாவிகளாய் வேலை செய்கிறாள். அவள் எல்லாவற்றையும் உதவி செய்கிறாங்க. நீங்கள் கந்தாகிய மந்திரி அவன் ஏசாய புஸ்தகத்தை வாசித்து கொண்டு செல்லும் பொழுது அவனை சந்தித்து எப்படியாவது அவனுக்கு அதை விளக்கி சொல்லி அவனை ரட்சிப்புகள் நடத்தி அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தேவதூதன் என்ன செய்தான், பிலிப்புவை மறைத்து கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டான். பிலிப்பு அங்கே மறைஞ்சான், இங்கே காணப்பட்டான் என்று சொன்னால் நடுவில் ஒரு சம்பவம் நடக்கிறது, அவனை மறைத்து அங்கே கொண்டு போய் விடுவதற்கு ஆண்டவர் தேவ தூதனை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். அப்போ அங்கே போய் அவன் நிற்கிறான், நின்று அந்த ஊழியத்தை செய்து விளக்கி சொல்லுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆகவே அவனுக்கு மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படுகிற சலபஸ் எதிர்பாராம ஒருத்தர் வந்தார். எதிர்பாராமல்ல தேவ தூதனை கர்த்தர் பயன்படுத்தினார். எதிர்பாராத விதமாய் நினைச்சு பார்க்காம அந்த இடத்துக்கு நான் போனேன், இல்லை உன்னுடைய உள்ளத்தை ஏவி உன்னை ஒரு தேவ தூதனை வைத்து உதவியோடு கர்த்தர் அந்த இடத்துக்கு அழைத்து சென்றார். இப்படி ஆயிரம் ஆயிரமான சாட்சிகள் சொல்லிக்கொண்டே போக முடியும். அன்று தேவடைய பிள்ளையிலே, ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லு, அப்படிப்பட்ட தேவடைய சேனையில் இருக்கிற தேவுடைய சொந்த சேனை, தேவுடைய சொந்த சேனை, எல்லா தேசத்துக்கும் ஒரு சேனை இருக்கிறார்கள் அல்லவா, எல்லா தேசத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கு இவ்வளோ பெரிய சேனை இருக்கிறது. அதுபோல் எல்லா அதுபோல் தேவனுக்கு சேனை இருக்கிறார்கள். அவர்கள் பலத்த சௌரியவான்கள், அட்ட பக்கத்தில் ஒன்றுமே செய்ய முடியும், ஒன்று நெருங்க முடியாது, ஒன்று விரோதமாக செய்ய முடியும். ஆனால் அவர்கள் மிகுந்த தேவுடைய சொற்படி அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறார் ஒரு மகிமையான சேனை. அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அவருடைய சொற்படி கேட்டு என்ன சொல்லுகிறார் அது மாத்திரம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு தேவ தூதலை போல காணப்படுவார்கள். தேவ தூதன் அவன் அவருடைய தூதன் என்று ஊழியக்காரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் அவருடைய தூதன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவை கர்த்தருடைய சொற்படி கேட்டு அதன்படி செய்கிற ஊழியத்தை செய்தால் ஆண்டவருடைய பார்வைக்கு தேவ தூதனை போல இருப்பார்கள். தேவ பிள்ளைகள், ஆண்டவரின் விசுவாசிய தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சொற்படியே நடந்து கொண்டால் தேவ தூதனை போல தேவனுடைய பார்வைக்கு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார், உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் என்று சொன்னால் நாம் நடக்கிற பாதைகள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும், எல்லா வழிகளிலும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களா, அது உங்களுடைய வாழ்க்கையின் வழி. அதிலே ஆண்டவர் நீ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது தேவ தூதனை அனுப்பி தேவன் ஆச்சரியமாக உன்னை பாதுகாப்பார். நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அந்த இடம் எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, ஐயோ ஒரு அம்மா வந்து கதறி கதறி அழுது சொன்னாங்க, பாஸ்டர் இனி எத்தனை நாள்னு சொல்ல முடியாது, எதிர்பாராமல் நான் எந்த தவறு செய்யலை, ஆனால் என்னுடைய சுப்பீரியர், என்னுடைய அதிகாரி என்னை வெறுத்து என் மேல் குரோதம் கொண்டு என்னை வேலை விட்டு எடுப்பதற்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க, எனக்கு வேலை போக போகுது, நான் ஒருத்தையே தான் சம்பாரிச்சு வீட்டையே காப்பாற்றுறேன், எனக்கு வேலை போகுது, கதிரை எழுதாரு கவலைப்படாதீங்க என்று அவளுக்காக ஜெபித்து அனுப்பினேன். கொஞ்ச நாளில் வந்து சொல்கிறாங்க, எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர் என்ன நடந்தது, என்னை தான் வேலை விட்டு நீக்குவாங்க நினச்சேன், ஆனால் எதிர்பாராம அந்த அதிகாரியை சம்பந்தமே இல்லாத எங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நான் ஆச்சரியமாய் தப்பு, யார் இதை செய்தது, கர்த்தர் சொல்கிறார் உன் வழிகளில் எல்லாவற்றிலும் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உன்னை காப்பார். இன்று
உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் தேவன் கொடுக்கிற உன்னதமான வாக்கு தத்தம். உங்கள் வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் வழியில் எல்லாவற்றிலும் தேவ தூதலை வைத்து ஆண்டவர் ஆச்சரியமாய் காப்பார். இரவும் பகலுமாய் தேவன் காப்பார். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டுடைய கிருபையான கரம் கூட இருப்பதாக. பலப்படுத்தி உங்களுடைய தூதரில் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் துணையாய் சேவை செய்ய அனுப்புகிற உன்னதமான தெய்வத்துடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வழியிலெல்லாம் பிள்ளைகள் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்த அருள் செய்வீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.